அடிப்படை தத்துவங்கள் என்று அப்போ எழுதினார். ஸ்கேனிங் இல்லாத காலத்திலேயே மூளையில் உள்ள ஒரு கெமிக்கல் சேஞ்சை பற்றி அப்போ எழுதியிருக்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்கு. மூளைக்குள்ள தலையுள்ள மூளையில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் சேஞ்சால் தான் சில மனநோய்கள் வருது. ஸ்கிசோஃப்ரெனியா, பைபோலார் அஃபெக்டிவ் டிஸார்டர், ஹிப்னோட்டிக் அண்ட் ஆங்ஸைட்டிஸ், அதே மாதிரி இன்னும் சில நோய்கள், பைபோலார் அஃபெக்டிவ் டிஸார்டர், ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், இது மாதிரியான சில நோய்களுக்கு காரணம் வந்து மூளையில் உள்ள ஒரு கெமிக்கல் அன்பேலன்ஸ். அதை இன்றைக்கு தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு மேல் 1100 ஆண்டுகள் நினைக்கிறேன் இப்னு சீனா அப்போ எழுதினார், மூளையில் உள்ள ஒரு கெமிக்கல் அன்பேலன்ஸ் ஆலை இதெல்லாம் ஏற்பாடுது. பியூர் ஆச்சரியம் வந்துச்சு. ஆனால் ஒரு ஹாஃபீஸ், ஒரு இமாம், மார்க்கத்தோடு தொடர்புள்ளவர்களுடைய குறிப்புகள், எந்த அளவுக்கு அந்த ஐன்ஸ்டீனுடைய கல்வி, ஐன்ஸ்டீனுடைய கணித அறிவு இருக்குது இல்லையா, ஐன்ஸ்டீனுடைய கணித அறிவு கூட இந்த துருக்கியினுடைய படையெடுப்புக்கு முன்னால் அங்கே போய் படிக்கிறது, படிச்சுட்டு வந்து வந்தாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா முதல் ஐரோப்பாவில் கல்வி இருக்குது. ஐரோப்பா ஒரு இருண்ட கண்டம் என்று தான் வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. ஐரோப்பிய மாணவர்கள் வந்து கல்வி கற்கிறதுக்காக வந்து துருக்கிக்கு தான் போவாங்க, அங்கே தான் போவாங்க. இந்த தாத்தாரிகளுடைய படையெடுப்பு, ஐரோப்பா சுட்டப்பட்டு அதனுடைய புத்தகங்கள் என்ன செய்யப்பட்டு திருடப்பட்டு பொக்கிஷங்கள் அவங்களுடைய மொழிக்கு மாற்றப்பட்டு, இன்றைக்கு வரைக்கும் ஃப்ரான்ஸுக்கு நீங்கள் போனீங்கன்றால் ஃப்ரான்ஸில் வந்து நூதன பொருட்கள், பண்டைய பொருட்கள் எல்லாம் வந்து அவரோட ரவுண்ட் போர்டில் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அதில் எல்லாம் இப்போ பார்க்கணும்னா அரபிய கல்வெட்டுக்கள், அரபிய கல்வெட்டுக்கள் எல்லாம் திருடப்பட்டது, கொண்டு வரப்பட்டது, புத்தகங்கள் மாற்றப்பட்டது, மாற்றப்பட்டு அவங்க வந்து முக்கியமானதுகளை எடுத்துக்கிட்டு அதை அழிச்சு போட்டு முஸ்லீம்களை வந்து யுத்த சூழலை உண்டாக்கி அவங்கள படிக்க முடியாமல் பண்ணி அவங்கள மூடர்கள் ஆக்கிட்டு அவன் பெரிய அறிவாளியாக இருந்தான். அதனால தான் இந்த ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்றால், ஐன்ஸ்டீன் வந்து ஜெர்மனியை சேர்ந்தவர், சிட்டிசன் கொடுத்தது சுவிட்சர்லாந்து, சுவிட்சர்லாந்து ஐன்ஸ்டீனுடைய வீடு இன்றைக்கு மியூசியம் மாதிரி வைக்கப்பட்டிருக்குது. சுவிஸ் பாராளுமன்றத்துக்கு முன்னால் அவனுடைய வீடு, அவனுடைய வீட்டுக்கு போனால் ஐன்ஸ்டீனுடைய சில கணித தியரிகள் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத தியரிகள் எழுதப்படி, எந்த காரணம் ஐன்ஸ்டீனுக்கே தெரியாது, அவனே இந்த சிலரை செய்யலை சொல்லலை. அப்போ அது எங்கேருந்து கொண்டு வரப்பட்டது தான். இன்னைக்கு வரைக்கும் ஐன்ஸ்டீன் யாருமே வெல்லல்ல ஐன்ஸ்டீன், அதாவது என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து ஒரு 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 இந்தியாவை சேர்ந்த ஒரு ப்ரொஃபஸர் அவர் வந்து பேசுகிறாரு, ஐன்ஸ்டீன் கூட ஒரு முஸ்லீம் பெரியாருக்கிட்ட தான் கல்வி கற்றுக்க வேண்டும், அதனால தான் அவன் சில தியரிகளை உடைக்காமல் போயிருக்கிறான்ங்கிறான் உடங்கிட்டான். அப்படி முஸ்லீம்கள்கிட்ட தான் கல்வி இருந்துச்சு, முஸ்லீம்கள் சூறையாடப்பட்டாங்க, முஸ்லீம்கள் இந்த சமுதாயத்தில் என்ன செய்யப்படுது, ஒரு மூட சமுதாயமாக என்ன செய்கிறாங்க, காட்டப்படுறாங்க. உண்மையில் வந்து நாங்கள் பார்க்கலாம், ஆரம்பத்தில் மனுஷன் எங்கே வாழ்வோம்னா தண்ணி எங்கே இருக்குதோ அங்கே தான் மனுஷன் இருப்பான், தண்ணி இருக்கிற இடத்துல மனுஷன் தேடி போனது, சம்சம் கிணத்து தண்ணி பரவசத்தினோடனே அங்கே வந்து வழிபோக்கர்கள் குடியிருந்து தான் என்ன செய்கிறாங்க, இஸ்மாயில் அலைஸ்லாம் அரபு பேசுகிறாங்க, வந்த கூட்டம் வணிக கூட்டம் அரபு பேசுகிற கூட்டம் விளங்கிட்டா, இப்ராஹிம் நபி மனைவியை பிள்ளையும் விட்டுட்டு வந்துட்டாங்க, சம்சம் தண்ணி வந்துட்டு பொண்ணு மக்கள் பரவசத்து அப்போ தண்ணி இருக்குன்னு வந்தாங்க, ஒரு தாய் பிள்ளை ஆச்சரியமாக இருக்குது, அவங்கள கடவுளை மதித்து பாதுகாப்பு கொடுத்து ஒரு கிராமம் உருவாகுது, வந்தவங்க பேசின அரபு, அதனால் அந்த மக்கள் இஸ்மாயில் அலைஸ்லாம் அரபு பேசி அதில் தான் முஹம்மது நபி அரபு பேசினாங்கன்ட்டு வரலாறு சொல்லுது. அப்போ தண்ணி இருக்கிற இடத்த மக்கள் போவாங்க, அதனால தான் நதிக்கரை நாகரிகங்கள் வந்துச்சு, நதிக்கரையில் தான் மக்கள் இருந்தாங்க, அதனால நாகரிகம் வந்துச்சு, சிந்து நதிக்கரை நாகரிகம் இப்படி வந்து நதிக்கரை நாகரிகங்கள் வந்து. இலங்கையில் மன்னர்கள் ஆட்சி இருந்துச்சு, எந்த மன்னருடைய ஆட்சி எடுத்து பாருங்கள், குளம்பட்டிக்கு தான் குடியிருப்பாங்க, குளம் தான் அவங்களுடைய வளம், குளத்தை வெட்டிட்டு குடியிருக்கிறது. இதில் ஒரு விசேஷம் என்னென்றால், குளத்தினுடைய அணைக்கட்டு உடைக்கப்பட்டால் மன்னருடைய ஆட்சி உடைச்சதுக்கு சமன், அப்போ அணைக்கட்டுக்கு பக்கத்தில் குடியிருக்கிற மக்கள் நம்பிக்கையான ஆக்களாக இருக்கணும். இலங்கையினுடைய எல்லா குளக்கரையிலையும் இருக்கிறது முஸ்லீம் கிராமங்கள், அப்போ இருந்த மன்னர்கள் நம்பிக்கையான ஆக்கள் என்று நினைச்சதெல்லாம் முஸ்லீம்களை தான், அவங்கள தான் தூக்கி ஆட்சியில் வச்சாங்க. ஆரம்ப காலத்தில் இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் கூட வெள்ளக்காரன்கிட்ட இருந்து சுதந்திரம் பெற்ற அந்த காலத்தில் இருந்து கூட எல்லா ஆட்சியாளர்களோடையும் இருந்த புத்திஜீவிகள், ஆலோசகர்கள், ஆட்சியை தீர்மானிக்கிறவர்கள் கூட இருந்தவர்கள் எல்லாம் இஸ்லாமிய அறிஞர்களாக இருந்திருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இலங்கைக்கு கல்வியை கொண்டாந்தது, இலவச கல்வியை கொண்டாந்தது, இதெல்லாம் ஒரு இஸ்லாமிய அறிஞர்களாகத்தான் இருந்ததை பார்க்கலாம். அப்படி இருந்த முஸ்லீம்கள் இன்றைக்கு கொடுக்காரன், இன்றைக்கு தூள்காரன், இன்றைக்கு வந்து என்ன மோசமாக சித்தரிக்கப்படுற அளவுக்கு இன்றைக்கி இந்த சிந்தனை புரட்சி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அப்போ எவ்வளவுக்கு திட்டமிடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்போ இப்படியே முஸ்லீம்களுக்கு எதிரான சிந்தனை புரட்சியை வந்து கட்டவழ்த்து வருவதற்கு பல மாநாடுகள் நடத்தி பல திட்டங்கள் திருட்டி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கொண்டு வராங்க. அதில் சுல்தான் 2 அப்துல் ஹமீத் கிட்டத்தட்ட 1876
பிறந்தவர். 1876 பிறந்தவர். இவர் தான் அந்த 1900 துருக்கியில ஸ்தம்புல் பல்கலைக்கழகத்தை நிறுவனம் செஞ்சு அதை வந்து செய்தவர் இவர் தான். இவர் வந்து ஒரு ஒரு கடுமையான யூதர்களுடைய திட்டத்துக்கு ஒரு தடை விதிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் வந்து கிரேக்க மொழி, அதே மாதிரி துருக்கிய மொழி, அரபு மொழி, இதுல எல்லாம் பாண்டித்தியம் பெற்ற ஒருத்தராகத்தான் இருந்தார். இவருடைய ஆட்சி காலத்துல வந்து மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு போறதுக்காக ஒரு நிலரீதியான ஒரு தொடர்பாடை சரியா அடிக்கணும், ஒரு ரயில் சேவையை உண்டாக்கணும் அப்படி என்று கடுமையான பாடுபட்டவர் தான் இவர். இவருடைய காலகட்டத்தில் தான் டி லாரன்ஸ் என்கிற ஒரு பிரித்தானிய உளவாளி என்ன செய்கிறான்னு சொன்னால், திட்டமிட்டு என்ன செய்யறான்னு சொன்னால், அந்த ட்ரெயினுக்கு குண்டு வைக்கிறான். குண்டு வச்சு இந்த தொடர்பாடலை என்ன செய்யறான், இல்லாமாக்குறான். அப்போ இவங்க வந்து எடுத்துக்கிட்ட ஒரு திட்டம் என்ன, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை உடைக்கணும்னு சொன்னால் இவங்களுக்கு இடையில முரண்பாடை கொண்டு வரணும். யாருக்கும் அரபிய தீபகற்பத்துக்கும் இந்த துருக்கிய ஹிலாபத்துக்கும் இடையில ஒரு முரண்பாடை கொண்டு வரணும் அப்படின்ட்டு பல முயற்சிகளை வந்து என்ன செய்யறாங்க, வந்து திட்டம் திருட்டுறாங்க. அந்த திட்டம் இந்த ட்ரெயினுக்கு குண்டு வச்சது. இதெல்லாம் வந்து 1962 அயர்லாந்தை சேர்ந்த பெட்டர் ஆல் டூல் என்று சொல்லக்கூடிய ஒரு பட இயக்குனர் வந்து லாரன்ஸ் ஆஃப் அரேபியா என்கிற ஒரு திரைப்படத்தை தயாரிச்சிருக்கிறான். அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட அதுல நடந்த சம்பவங்களை உள்ளடக்கின மாதிரி என்ன செய்யறான், தயாரிச்சிருக்கிறான். அதுல நாங்க அதுல சில உண்மைகளும் உள்ள மறைக்கப்பட்டிருக்கிறத நாங்க பார்க்கலாம். அப்படி வந்து என்ன செய்யப்படுது, அவருடைய ஆட்சி காலத்துல கடுமையான ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. இவரை வந்து கொள்றதுக்கு பல திட்டங்கள் திருட்டிட்டு இருந்தாங்க. சுல்தான் அப்துல் ஹமீத் இரண்டாம் சுல்தான் அப்துல் ஹமீதை கொள்றதுக்கு பல திட்டங்கள் திருட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் இந்த கேடபிள்யூ லாரன்ஸ் என்கிறவன், பிரித்தானியாவினுடைய ஒரு உளவாளியாவன், இந்த கேடபிள்யூ லாரன்ஸ் என்கிறவன் எவ்வளவுக்கு திறமையானவனா இருந்தான், ஒரு யூத அவன் என்ன செய்யறான், சவுதி அரேபியாவில் அபுகாவில் அரபிகளை போல முஸ்லீம்களை போய் குடியிருக்கிறான். அபுகாங்கிறது அரபு நாட்டிலேயே கொச்சி அரபு பேசுற ஒரு கிராமத்து புறம் தான் அபுகா. அந்த அபுகாவில் அந்த மக்களுடைய அதே பேச்சு, அதே சாப்பாட்டு பழக்கம், முஸ்லீம்களை போலவே அப்படியே போய் மக்களோட மக்களாக இருந்து சமூக சேவைகள் செஞ்சு மக்களுடைய மனசில் என்ன செய்யறான், இடம் பிடிக்கிறான். இடம் பிடிச்சு இந்த துருக்கிய தேசியவாதத்தை உண்டாக்குறதுக்கு, அரபிய தேசியவாதத்தை உண்டாக்குறதுக்கு பல திட்டங்கள் என்ன செய்யறான், திருட்டுறான். அப்படி திட்டங்கள் திருத்தி என்ன செய்யறான்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய இமாம்கள் ஷேக்மார்களை மதிக்கணும் அப்படி என்று தனி மனித வழிபாட்டுக்குள்ள அந்த மக்களை திருப்புறான். இஸ்லாத்தினுடைய ஒரு தனி சிறப்பு என்னென்றால், முஸ்லீம்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வை தழுவுற யாருக்கும் அறிவணிய மாட்டாங்க, யாருக்கும் உருவப்படங்கள் வைக்க மாட்டாங்க. முகமது நபி தனக்கு சிலை வைக்க விடலை, அதான் அவர்களுடைய ஒரு தனி சிறப்பாக இருந்துச்சு. அதை உடைக்கிறதுக்கு ஒரே வழி தனி மனித வழிபாட்டுக்குள்ள மாறணும். ஒரு ஆளை வந்து ஓவரா ரொம்ப அதிகமாக நேசிக்கணும், நேசிச்சா தவறெல்லாம் சரியா தெரியும். இந்த திட்டத்தை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, ஷேகமார்களை மதிக்கணும், ஷேகமார்கள் அடக்கப்பட்ட இடத்தை செப்பரேட் பண்ணணும், கபூர்களால் அதை கட்டப்படணும் என்று அங்கே அப்படியே கபூர் ஜியாரம் என்ன செய்யப்படுது, சவுதி முழுக்க கபூர் ஜியாரம் அப்படியே உருவாக்கப்படுது. அப்படியே இருக்கிற நேரம் தான் முஹம்மது பின் அப்துல் வஹாப், முஹம்மது பின் சுரூத் என்கிறவர் ஆட்சியில் இருக்கிற நேரம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் வந்து அதை ஆட்சியாளருக்கு புரியப்படுத்தி இந்த கேடபிள்யூ லாரன்ஸ் நாடு கடத்தி கபூர்களை எல்லாம் உடைக்கிறாங்க. உடைச்ச நேரம் பிரித்தானியா வந்து அந்த 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 அன்றைய மக்களுக்கு வந்து பெய்த பெயர் வந்து பஹாபிகள். ஏன்னா அவரை பெயர் முஹம்மது பின் அப்துல் வஹாப், பாப்பட பேர் அப்துல் வஹாப், அவரை பேர் முஹம்மது. முஹம்மதுகள் முஹம்மதை சார்ந்தவர்கள் தான் இந்த கூட்டம் நினைச்சுன்னா, முஹம்மதிகள் தானே முஸ்லீம்கள். அப்போ அதை விட்டுட்டு வாப்பா பேர் எடுத்தாங்க, பஹாபிகள் இருக்காங்க. பஹாபண்ட அல்லாவை சார்ந்தவர்கள்ங்கிறது அடியோட மறந்துட்டாங்கள. அப்படித்தான் அந்த பேர் என்ன செஞ்சுது வந்துச்சு. இப்படி வந்து என்ன செய்யப்படுது, இது வந்து திட்டம் திட்டப்படுது. அப்ப இந்த சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னார், 1901 அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், கிட்டத்தட்ட தியேட்டர் ஹேர்சிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதம் வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வாரா சுல்தான் அப்துல் ஹமீது கிட்ட. 1901 என்ன செய்யறாருன்னு சொன்னால், 150 million pounds உங்களுக்கு தாரம், 150 million pounds உங்களுக்கு தாரம், அந்த பைத்துல் மக்தஸ் பகுதியில் எங்களுக்கு பிரஜா உரிமை தாங்கன்னு கேட்கிறான். அப்போ அந்த காசுக்கு விலை கொடுத்து வாங்க பார்க்குறான். இல்லை இந்த இஸ்லாம் வந்து எப்பவுமே விலை போகாது அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாருன்னு சொன்னால், என்னுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் இந்த முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் வேணுமென்றால் நீ எடுத்துக்கோ, ஆனால் இந்த பைத்துல் மக்தஸ் பகுதியிலிருந்து ஒரு பிடி மண் கூட உங்களுக்கு தரமாட்டோம்,
இது எங்களுடைய புனித பூமி, நாங்கள் திரும்பி போராடி எடுத்த பூமி, நான் கிடைக்க மாட்டாதான்னு சொல்லி என்ன செய்கிறாரு என்றால் ரொம்ப உறுதியாக இருந்தார். அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவரை கொள்றதுக்கு ரொம்ப முயற்சிகள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹெனில் என்கிற ஒரு யூத பேச்சாளர், ஹெனில் என்கிற ஒரு யூத பேச்சாளர் என்ன செய்கிறான்னு சொன்னால் சுல்தான் அப்துல் ஹமீதை சந்திக்கிறதுக்கு அடுத்து வாரம் வந்தோன்னே முதல் வந்து இதுக்குத்தான் வாரம் 150 மில்லியன் பவுண்ட்ஸ் தரமன்னு சொல்லி வந்துச்சு. இப்போ வந்து ஒன்றும் இல்லை உங்களை சந்திக்கணும்ன்றான். இந்த ஹெனினுடைய பேச்சுவார்த்தைக்கு முன்னால் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கப்பல் போக்குவரத்துக்கள் எல்லாம் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்தியாவின் ஊடாக துருக்கியின் ஊடாக அவங்க வந்து தங்கி தங்கி போகிறதுனால துருக்கிக்கு ரொம்ப லாபங்கள் இருந்துச்சு. அப்போ செலவானாலும் பரவாயில்ல, துருக்கிக்கு போகாமலே சரக்குகள் வர வேண்டும், பொருளாதார ரீதியாக அந்த நாட்டை பின்னடை செய்யணும்னு சரியான நஷ்டத்துக்குள்ளே வந்துச்சு. சுல்தான் அப்துல் ஹமீதுடைய கால நஷ்டத்துக்குள்ள வந்து வெளிநாட்டு கடன்கள் எல்லாம் இருக்கிற நேரத்தில் தான் ஹெனில் சந்திக்கிறான். ஹெனில் என்ன 3 கோரிக்கை வைக்கிறான். ஹெனில் என்ன சொல்கிறான்னு சொன்னால் உங்களுடைய வெளிநாட்டு கடன் அவ்வளோ எத்தனை மில்லியனாக இருந்தாலும் அவ்வளோ நாங்கள் தரோம். ரெண்டாவது உங்களுடைய ஆட்சியை எதிர்காலத்தில் கொண்டு போகிறதுக்கு இன்னொரு பெரிய ஒரு கேபிட்டல் வந்து உங்களுக்கு என்ன செய்கிறோம் நாங்கள் தரோம். மூணாவது உங்களுடைய சொந்த பொக்கெட்டுக்கு இன்னொரு தொகை நாங்கள் தரோம். இந்த 3 உதவி நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன உதவி செஞ்சா சரி, பலஸ்தீன் பகுதியில் எங்களுக்கு ஒரு பிரஜா உரிமை வேணும். அப்போ இந்த சிரியாங்கிற இந்த யூதனுடைய நாடே இல்லை, இஸ்ரேலுங்கிற நாடு அப்போ இல்லை, விளக்கிட்டா. அப்போ இந்த இஸ்ரேலுங்கிற நாடு வாரத்துக்கு முந்தின கதை இது, 1901-1902 உள்ள அந்த கதை இது. அப்போ இப்படி வந்து பேச்சுவார்த்தைக்கு போன உடனே சுல்தான் அப்துல் ஹமீதை பற்றி எழுதுறாங்க, அவர் எழும்பினார், அவர் உட்கார்ந்து இருந்த குட்டுவம் தெரிஞ்சு கீழே விழுந்துதான், மேசையில் ஓங்கி அடித்தார், முகத்தில் காவி உமிழ்ந்தார். இதைத்தான் நீ பேச வாரன்று ஏற்கனவே அறிவிச்சிருந்தா உனக்கு அனுமதி தந்திருக்க மாட்டோம், வெளியே வந்தீங்கன்னு. எந்த ஒரு காசுக்கும் மயங்காத ஒருத்தராகத்தான் என்ன செய்கிறார் இந்த சுல்தான் அப்துல் ஹமீத் வந்து என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்போ இப்படி அவன் விரட்டப்பட்டதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க வந்து ஆர்மேனியன் ரெவல்யூஷனரி ஃபெடரேஷனுங்கிற ஒரு அமைப்பு ஒன்றை உருவாக்குறாங்க. இந்த அமைப்பினோட இவரை கொள்றதுக்கு ரொம்ப பெரிய ஒரு முயற்சி என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க. அப்போ இப்படி வந்து ஸ்தம்புல வந்து இல்திஸ் என்கிற ஒரு பள்ளி வாசலில் தான் இவர் வந்து ஜும்மா தொழுகிறது வளமை. சுல்தான் அப்துல் ஹமீத் வந்து ஜும்மா தொழுகிற வளமை. இவர் ஜும்மா தொழிட்டு வெளியில் வர்ற நேரம் ஒரு குண்டு வச்சு ஜும்மா தொழுது சரியாக 42nd அவர் வெளியிறங்கி 42nd அவர் வந்து அந்த ரோட்டுக்கு வருவார். அந்த இடத்துல குண்டு வெடிக்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க 1905 செட்டப் வச்சுட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அன்னைக்கு வந்து ஷேகுல் இஸ்லாம்ங்கிற ஒரு அந்த காலத்தில் இருந்த முஃப்தி அவருடைய வருகை இருந்ததுனால அவரை சந்தித்து பேசுகிறதுக்காக சுல்தான் லேட் ஆகிட்டார். லேட் ஆகிட்டு அவர் வெளியிறங்குறாரு. அவர் வெளியே வாரத்துக்கு முன்னாலேயே குண்டு வெடி அவருடைய மெய் பாதுகாவலர்கள் 28 பேர் அங்கேயே மரணிக்கிறாங்க. சுல்தான் வந்து மயிலையில் என்ன செய்கிறாரு உயிர் தப்பிட்டார். அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க அவரை அவ்வளவுக்கு கொள்வதுக்கு முயற்சி செய்கிறாங்க. யார் இந்த பிரித்தானியா, ஃப்ரான்ஸு, அதே மாதிரி ரஷ்யா இவங்கெல்லாம் கூட்டுப்படை சேர்ந்துட்டு சுல்தானை கொள்வதுக்கு திட்டந்துட்டாங்க. ஏன்னா இந்த துருக்கியினுடைய அந்த கிலாபத்து அவங்களுக்கு பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு நீண்ட காலம் இஸ்லாமிய ஆட்சி அப்படி என்று போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பிரான்ஸில் வந்து பல்கலைக்கழகங்கள், பிரான்சினுடைய தலைநகரம் பரிசில் பல்கலைக்கழகங்களை உண்டாக்கி அந்த பல்கலைக்கழகத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஸ்காலர்ஷிப் என்ற பேரில் வந்து மாணவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை எடுத்துக்கிட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா உலகத்தில் எந்த நாட்டில் ஒரு திறமையான ஒரு மாணவன் இருக்கிறானோ அவன் என்ன செய்வாங்க எடுத்துடுவான். அந்த திறமையான மாணவனை எடுத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஸ்காலர்ஷிப் என்ற பேரில் எல்லா சிட்டிசனும் கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாட்டு எம்பசிலையும் ஒரு ஃபார்ம் இருக்கு, ஸ்ரீலங்காவிலையும் இருக்கு. அந்த ஃபார்ம் இருக்கு வேணுன்னா ஸ்காலர்கள் நம்முடைய நாட்டில் உள்ள லெக்சர்மார்கள் அவங்க வந்து அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அந்த எம்பசிகளுக்கு கொடுக்கலாம். வெளிநாட்டு ஐரோப்பிய எம்பசிகள் சுவிஸ் ஜெர்மன் போன்ற எம்பசிகளுக்கு கொடுக்கலாம். அவங்களோட குவாலிஃபிகேஷன் நிறைய கொடுத்தா அவங்க டயக்னோஸ் பண்ணுவாங்க, அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, நீங்கள் உங்களோட ஃபேமிலியோட வந்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிசன் என்று சலரி எப்படி பேசி கொடுத்து கூட்டிகிட்டு போய் இவர் படிப்பிட்டு சிட்டிசன் கொடுத்து யூகே தொழில் கொடுக்குது சுவிஸ்லாம் அவருடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால்
அதை எனக்கு விளங்கப்படுத்தினாங்க எப்படி ஆச்சுன்னா சொல்லி விளங்காது, நான் நினைக்கிறவங்க உங்களுக்கும் விளங்காது. அவருடைய வேலை மூணு நாட்டிலையும் இவருக்கு வேலை கொடுத்து தொழில் கொடுக்கத்தான் ஆள் இருக்க தவிர அவருக்கு மேலதிகாரி யாருமே கிடையாது. அப்படி சொல்லலாங்க ஒரு தியார் இவர் ஆறு வாங்கி எடுத்துக்க சிட்டிசன் ஆறு தமிழ்லேயே ஒழுங்காக வருது இல்லை அந்த ஆள். அவர் என்னோட பேசிட்டு போகும்போது இங்கிலீஷுக்கு டக்குல மாறிடும், தமிழே வர மாட்டேங்குது. எப்படி ஸ்காலர் பண்ணி வேண்டி எடுத்தாங்க. இது மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுத்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய மாணவர்களை எடுத்து இஸ்லாமிய கலாநிதிகளாக மாற்றி இஸ்லாத்துக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்துகிற ஒரு திட்டத்தை வந்து இந்த சுல்தான் அப்துல் ஹமீதை கொல்ல முடியாததுக்கு போது அவருடைய ஆட்சியை கவுண்டலத்துக்கு வந்து என்ன செய்கிறாங்க திட்டம் திருட்டுறாங்க. திட்டம் திருட்டி என்ன செய்கிறாங்க இது வந்து மாணவர்களை எடுக்கிறாங்க. அந்த வகையில் மாணவர்களாக பிரான்சுக்கு போனவர்கள் மூசா தாய்லரி, முஸ்தபா கமால் அத்தாத்துர்க், தாஹா ஹுசைன், காசிம் அமீன், இது மாதிரியானவர்கள் அங்கே போனவங்க விளங்கிட்டான். காசிம் அமீன் பிரான்ஸில் போய் படிச்சுட்டு வந்து ரெண்டு புக் எழுதுறார், அல் மர்னா ஜதீதா புதுமை பெண் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதுறான். இன்னொரு புத்தகம் எழுதுறான் தஹரீருல் மரா பெண் விடுதலை அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதுறான். அந்த புத்தகத்தில் முழுக்க முழுக்க அவன் பெண் விடுதலை புதுமை பெண் அவன் சொன்னதெல்லாம் என்னன்னு சொன்னால் பெண்கள் தலையை மூடுறது வந்து ஒரு மூட நம்பிக்கை, அது அவங்களுக்கு சிக்கலான ஒரு வாழ்க்கை. உரிமை வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெண்ணுரிமை வேண்டும், அவங்க தனியாக வேலைக்கு போகணும், அவங்களும் ஸ்போர்ட்ஸில் கலந்து கொள்ளணும் அப்படின்றது தான். அதே மாதிரி மூசா தாயலரி ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தானுங்கிற ஒரு ஹதீதை, இது ஒரு மூட நம்பிக்கை, இதனால தான் முஸ்லீம்களுக்கு உலகத்தில் வீழ்ச்சி என்று அழினான் விளங்கிட்டான். இது மாதிரியாக வந்து கருத்துக்களை சொன்னாங்க. இவங்கெல்லாம் கலாநிதிகள், நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். காசிம் அமீன் என்றால் இஸ்லாமிய புரட்சி எழுத்தாளர், முஸ்தபா கமால் அத்தாத்துர்க் என்றால் இஸ்லாமிய புரட்சி பேச்சாளர், இஸ்லாமிய ஆட்சியாளர், அவங்களுக்கு கொடுத்திருக்கிற பட்டங்கள் கூப்பிடல. ஆனால் அவங்க இஸ்லாத்துக்கு எதிரான சதி செஞ்சவங்க. இஸ்லாமிய வரலாற்று அறிஞர்கள் எல்லாம் முஸ்தபா கமால் அத்தாத்துர்க்கை எழுதும் போது அவனை திருட்டித்தான் எழுதுவாங்க, சண்டாளர் லானஹுல்லா என்று திருட்டித்தான் எழுதுவாங்க. ஏன்னா அவங்க வந்து யூதர்களுடைய கைப்பொம்மைகளாக வந்தவர்கள், கைப்பொம்மைகளாக வந்தவர்கள். அப்போ சுல்தான் அப்துல் ஹமீதுடைய ஆட்சியை கவுக்கிறதுக்கு பல திட்டங்களை திருட்டினாங்க. அப்போ செனச்சபையில் வந்து யூதன் ஒருத்தன் நுழைவிக்கப்பட்டான். செனட்சபையில் வந்து இமானுவேல் இக்ரேசோங்கிற ஒரு யூதன் வந்து உள்ளுக்குள்ளே நுழைவிக்கப்பட்டான். உள்ளுக்குள்ளே நுழைவிக்கப்பட்டு சுல்தான் அப்துல் ஹமீத் இல்லாத நாள் திடீரென்று என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் 1909 ஏப்ரல் 27 தேதி செனட்சபை ஒன்று கூடுது. 240 பேர் வாக்கு அளிக்கிறாங்க சுல்தான் அப்துல் ஹமீத் பதவி நீக்கம் பண்ணி மெஜாரிட்டி கூடிட்டு. அப்போ அதை வந்து அன்னைக்கு இருந்த ஷேஃபுல் இஸ்லாம் முஹம்மது ரியாவுத்தீன்ங்கிற முஃப்தியை வந்து பத்துவா வாசிக்கிறார், முடிவெடுத்து பத்துவா வாசிக்காச்சு. சுல்தான் அப்துல் ஹமீத் பதவி கொள்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க, பல தடவை முயற்சி பண்ணாங்க. அவருடைய ஒரு ஒரு நுணுக்கமான ஒரு முன்னேற்பாடுகளும் திறமையும் அவர் ரொம்ப வந்து அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறோம். இவர் வந்து ஜெர்மனியை ரொம்ப நம்பினார். இவங்களுடைய இந்த பிரச்சனையை முறியடிக்கிறது ஜெர்மன்கிட்ட உதவி கட்டுப்போனார், ஜெர்மனை நம்பினார், ஜெர்மன் உதவி செஞ்சதுக்கு. ஆனால் ஜெர்மன் இவருக்கு உதவி செய்துட்டு துருக்கியினுடைய ஒரு பெரிய பகுதியை கைப்பற்ற இருக்குது என்ற தகவல் தெரிஞ்ச உடனே அவர் சொல்கிறார், என் மேலே ஒரு பெரிய சுவர் விழுந்த மாதிரி எனக்கு இருக்குது என்று ரொம்ப மனசுடைஞ்சி அப்படியே கலந்து போனோம். அதோட அவர் டவுன், ரொம்ப மனசு நம்பி நின்ற ஜெர்மன் கூட எல்லாம் அவங்க தானே. அப்போ அது வந்து அப்படியே உடைந்து போன நேரம் தான் இவருக்கு எதிரான அந்த இது வாசிக்கப்பட்டது. வாசிக்கப்பட்டதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவரை வீட்டை வராங்க, வீட்டை வராங்க மூன்று பேர், மூன்று முஸ்லீம்களும் அந்த செனசபையில் உள்ள மூன்று பேரும் இந்த இமானுவேல் கிரேஷவும் வந்து வந்து இப்படி 840 வாக்கெடுப்புகளால் அவங்களோட பதவியை நீக்கிட்டோம்னு லெட்டர் கொடுக்குறாங்க. அவர் எழுப்பி சொன்னார், என்னை பதவி நீக்கிறதாக இருந்தால் இந்த இஸ்லாமிய நாட்டில் உள்ள இஸ்லாமிய தளபதிகள் இஸ்லாமிய செனசபை உறுப்பினர்கள் முடிவெடுத்து எனக்கு வந்திருக்கலாம், இந்த இமானுவேலுக்கு இங்கே என்ன வேலை, இந்த யூதனுக்கு இங்கே என்ன, ரொம்ப யூதனுக்கு பயங்கரமான எதிரி அவர், இந்த யூதனுக்கு இங்கே என்ன வேலைன்னு முகத்திலேயே பேசினான். ஏன் இவன் உள்ளுக்கு வரணும், வெளியே போடுவேன், நான் விளையில இவனை வெளியில் போட என்றார். அதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறாரு, வெளியில் போடப்பட்டதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வந்து மூன்று கலீபாக்கள் இருக்கிறான். அதுக்கு பிறகு வந்து அந்த மூன்று கலீபாக்களும் அவங்களுடைய கைபொம்மைகள் தான், அவங்களுடைய கைபொம்மைகளாக தான். அதில் மூன்றாவது தான் முஸ்தபா கமால் அத்தாத்துர்க். அவனுடைய பேர் முஸ்தபா கமால், அத்தாங்கிறது துருக்கிய மொழியின் பாப்பா,
இந்தியாவில் சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து பாப்பா காத்தான்னு சொல்லுவாங்க, என்ன தான் கேட்பாங்க, அம்மா காத்தாவாங்க பாப்பா காத்தாவாங்க, அப்பா என்கிறது வந்து துருக்கிய மொழியில் பாப்பா. அவன் வந்து அந்த மூணாவது கலிபா வாரத்துக்கு மக்களே அவனை தேர்வு செய்கிற அளவுக்கு என்ன செய்கிறான்னா சமூக சேவையில் ஈடுபடுறான். சமூக சேவையில் ஈடுபட்டால் மூணாவது கலிபாவன் வரான். வந்த உடனே 1924 ஆண்டு வந்த உடனே அவன் முதல் செஞ்ச வேலை ஹிலாபத்தை இல்லாமக்கினான். அவனா அவனோட ஹிலாபத் முடியுது. இரண்டு பெரிய ஜும்மா பள்ளிகள், ஆயிரக்கணக்கான ஆக்கள் தொடக்கூடிய இரண்டு பெரிய ஜும்மா பள்ளி காசில் யூனிவர்சிட்டி தேவைட்டு பள்ளியை நிப்பாட்டிட்டு யூனிவர்சிட்டி ஆக்கினான். அதே மாதிரியாக அரபு பாசையில் பாங்கு சொல்கிறத தடுத்தான். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இந்த ரேடியோ சேனல் பிடிக்கலாம், இந்த இன்டர்நெட்டில் ரேடியோ சேனல் நீங்கள் பிடிச்சி பார்க்கலாம். துருக்கிய ரேடியோ சேனல் ஒரு மூணு சேனல் நினைக்கிறேன், மூணு இல்லை ரெண்டு சேனல் துருக்கிய ரேடியோ சேனல் வாங்கு டைமுக்கு வாங்குவோம் அரபு இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அவனுடைய அந்த வேல். அப்போ அரபு பாஷையில் வாங்க சொல்கிற தடித்தான். இந்த அரபியல் வசரத் போட்டிக்கு மாதிரி நெடிய ஜுப்பா இருக்குது இல்லையா, அது தடை விதிக்கப்பட்டுச்சு. பெண்கள் ஃபர்தா போகிறது, உடம்பை மறைக்கிறது தடுக்கப்பட்டது. ஆஃபீஸுக்கு வேலை செய்யும்போது அவங்களும் கால்ச்சட்டையோட வரணுங்கிற கலப்பு கல்வி மூலம் அவன்கிட்ட இருந்து உருவாயிடுச்சு. பாடசாலை ஆண்கார பெண்கள் தான் இருந்துச்சு, ஆணும் பெண்ணு ஒன்றா இருக்கணும்ங்கிற கலப்பு கல்வி முறையை அவன் தான் கொண்டு வந்தான். இந்த முஸ்தபா கமால் அட்டா அத்துருக், அவன் காசிம் அமீன் எழுதின தஹரீருல் மர்ரா பெண் விடுதலை புதுமை பெண்ணுங்கிற புத்தகங்களை எல்லாம் மக்களுக்கு இசுவாக்கினான். அனாச்சாரங்கள் அப்படியே கொண்டு வந்து இஸ்லாமை ஊண்டி படிக்கக்கூடாதுங்கிற சட்டத்தை கொண்டு வந்தவன் தான். இஸ்லாம் ஒரு பெரும் பேச்சாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி என்று கொண்டு வந்தவன் அவன்தான்.